ஸோ டிஎன்இஏல 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஜென்ரலாகவே 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் போது நமக்கு சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து வந்து நம்ம என்ன ஸ்டெப்புக்கு மூவ் ஆக போகிறோம், ஸோ அது பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிருக்கலாம் ஆர் இங்கிலீஷ் மீடியமும் படிச்சிருக்கலாம். என்ன ஒன்று, 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எங்கே படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேட்டகிரி, அதாவது 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் அவங்க எப்படி சீட்ஸ் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேவா? ஃபார் ஒரு காலேஜில் வந்து 100 சீட்ஸ் இருக்குது, உங்களுக்கு 100 சீட்ஸ் ஒரு கோர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 சீட்ஸில் ஒரு 15 சீட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகிரிக்குன்னு ஒதுக்கிடுவாங்க, ஓகேவா? கவுன்சிலிங் நடக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு தான் நடக்கும், அதுக்கப்புறமா ஜென்ரலுக்கு நடக்கும். ஸோ வந்து ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது இந்த 15 சீட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து காம்படேட் பண்ணுவீங்க. அதாவது உங்ககிட்ட இந்த 7.5% ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன், இங்கே டிஸ்பிளேல உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட் தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 6th to 12th, அதாவது 12வது வரைக்கும், 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட வந்து இந்த அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இதை வந்து பிரிண்டாக எடுத்து சிக்னேச்சர் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேவா, இப்போ வந்து ஒன்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் போது உங்களுக்கு சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துருச்சு, எனக்கு 7.5 ரிசர்வேஷனில் நான் கலந்துக்கினேன் ஆனால் எனக்கு வந்து சீட் நாட் அலாட்டட் அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலுக்கு மூவ் பண்ண எலிஜிபிள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, 7.5 ரிசர்வேஷனில் சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொத்த எஜுகேஷனுமே வந்து, அதாவது அந்த காலேஜ் உங்களுக்கு எந்த சீட்டு எந்த காலேஜில் கிடச்சதோ உங்களுக்கு கம்ப்ளீட் எஜுகேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேவா? நீங்கள் டியூஷன் ஃபீ கட்ட வேண்டாம், நீங்கள் ஹாஸ்டல் ஃபீ கட்ட வேண்டாம், உங்களுக்கு எந்த ஃபீஸுமே வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. உங்களோட கம்ப்ளீட் எஜுகேஷனுமே என்னவாக இருக்க போது ஃப்ரீயாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிடச்சிதா, ஓகேவா? அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரலுக்கு நீங்கள் மூவ் பண்ண எலிஜிபிள். அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வரும்போது நீங்கள் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அப்படி ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு சீட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி இந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் உங்களுக்கு சீட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம், ஓகேவா? நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்கள் கம்ப்ளீட் எஜுகேஷனுமே முடிச்சுது, ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் வரலாம், ஓகேவா? இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நமக்கு கொண்டு வந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 7.5% இந்த ரிசர்வேஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஹோப் வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனில் வைங்க, அப்போ தான் எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸுமே உங்களுக்கு வரும் கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க, எல்லா அப்டேட்ஸுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட்